நெக்ஸ்ட் இப்போ நம்ம யூனிட் டூவில் போயம் பார்க்க போகிறோம். த லிசனர்ஸ், லிசனர்ஸ்னால் கவனிக்கிறவங்க, போயத்தை கவனிக்கிறவங்களை தான் இங்கே நம்ம லிசனர்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்டை இது மீன் பண்ணுது. யூ ஆர் வாக்கிங் இன்டூன் க்ரோ அட்டு 12 noon, 12 மணி, நைட் 12 மணிக்கு நீ நடந்து போயிட்டுருக்க தனியாக. யூ ஃபீல் தட் சம்மணி இஸ் ஃபாலோயிங் யூ, யாரோ உன்னை பின்தொடர்ற மாதிரி நீ நினைக்கிற, நீ ஃபீல் பண்ணுற. வென் யூ லுக் பிஹைண்ட், நீ பின்னாடி திரும்பி பார்க்குற, நோபடி இஸ் தேர், அங்கே ஒருத்தருமே இல்லை. ஹவு டு யூ ஃபீல், எப்படி நீ ஃபீல் பண்ணுவேன், வாட் வுட் யூ டூ, என்ன செய்வே நீ, ஷேர் இட் இன் த கிளாஸ், கிளாஸில் அதை வந்து ஷேர் பண்ணு அப்படிங்கிறான். இந்த வழிபோக்கன் வந்து குதிரையில் வர்றான்ப்பா. அப்போ அங்கே ஒரு வீடை பார்க்குறான், அந்த வீட்டை வந்து அவன் தட்டுறான். அதுதான் இந்த போயம். இஸ் தேர் எனிபடி தேர், அவன் கதவை தட்டி, யாராவது இருக்கீங்களா, செட் த ட்ராவலர், ட்ராவலர்னா பிரயாணி, அந்த பிரயாணி சொல்கிறான், யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறான். நாக்கிங் அந்த மூன் லிட் டோர், மூன் லிட்னா நிலவொலி, நிலவொலியில் இருக்கிற அந்த கதவில் நாக்கிங்னா தட்டுறது, தட்டி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலண்ட் சாம்பிள்டு த கிராசஸ், அண்ட் ஹிஸ் ஹார்ஸ், அந்த வீட்டுக்காரன் அவனுடைய ஹார்ஸ், இந்த வந்தான்ல இவனுடைய ஹார்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா சைலன்ஸாக சாம்பிடு, புல்லை வந்து சுவைக்குது, அங்கே இருக்கிற புல் இருக்கும்லப்பா அந்த புல்லை வந்து சுவைக்குது. ஆன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபென்னி ஃப்ளோர், ஃபாரஸ்ட்டை காட்டில் இருக்கிற பூ, ஃபென்னின்னு சொன்னால் பூ இல்லாத புட்களை தான் ஃபென்னின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளோரில் இருந்த அந்த புல்லை வந்து சுவைச்சிட்டு இருந்துச்சு. இவனோட ஹார்ஸ் மாத்திரம் தான் அங்கே, வேறு ஒருத்தரும் இல்லை. அண்ட் ஏ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டரண்ட், டரண்ட்னு சொன்னால் இந்த கூமாச்சியாக இருக்குதுல்ல, இதைத்தானே நம்ம டரண்ட்னு சொல்லுவோம். டரண்ட்லேருந்து ஒரு பறவை வந்து பறந்து போகுது, ஃப்ளூ அப்னால் பறந்து போகுது. எபோ த ட்ராவலர்ஸ் ஹெட், எங்கே பறந்து போகுது, அந்த வழிபோக்கனுடைய தலைக்கு மேலே ஒரு பறவை மாத்திரம் டரண்ட்லேருந்து பறந்து போகுது. அண்ட் ஹி ஸ்மோட் அப்பான் த டோர் அகைன் ஏ செகண்ட் டைம், ஸ்மோட்னா தட்டுறது, மறுபடியும் என்ன பண்ணுறான் அவன் அந்த கதவை டோரை வந்து அகைன் மறுபடியும் தட்டுறான், செகண்ட் டைம் தட் பண்ணுறான், தட்டுறான். இஸ் தேர் எனிபடி தேர், ஹி செட், யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறான். பட் நோ ஒன் டெசன்ட் ஆன் த ட்ராவலர், ஆனால் ஒருத்தருமே இறங்கி வரல ட்ராவலருக்காக, அந்த வழிபோக்கனுக்காக ஒருத்தருமே இறங்கி வரல, கதவை திறக்கல. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரைட்டன்டு சில், பார்த்தீங்களா, சில்லுன்னு சொன்னால் ஜன்னலுடைய அடிப்பகுதி, லீஃப் ஃப்ரைட்டன்டாக இலைகளை இலை விளிம்பில் இருக்கிற அந்த ஜன்னல் வழி கூட நோ ஹெட், ஒரு தலையும் காணவில்லை. லீண்டு ஓவர் அண்ட் லுக் இன் டு ஹிஸ் கிரே ஐஸ், லீண்ட் அவன் என்ன பண்ணுறான், அந்த டோரில் சாஞ்சிட்டு பார்க்குறான். கிரே ஐஸ், அவனுடைய கண்கள் எப்படி இருந்தது, பழுப்பு நிற கண்களால் சாஞ்சிக்கிட்டு பார்க்குறான். வேர் ஹீஸ் ஸ்டுட் பெர்ப்ளெக்ஸ்டு அண்ட் ஸ்டில், குழப்பமாக, இன்னும் குழப்பமாக அவன் வந்து என்ன பண்ணுறான், நின்றுட்டு பார்க்குறான். பட் ஒன்லி எ ஹோஸ்ட் ஆஃப் அ பேண்டம் லிசனர்ஸ், பேண்டம்னு சொன்னால் இங்கே பேய்களை குறிக்குது, ஹோஸ்ட்டுன்னு சொன்னால் பேய்களின் தொகுப்பு தான், இவனுடைய சத்தங்களை கேட்குது. த டிவெல்ட் இன் த லோன் ஹவுஸ் தென், டிவெல்ட்னா வசிக்குது, அந்த பேய் தான் அந்த தனியாக இருக்க லோன் ஹவுஸ்னால் தனியாக இருக்கிற வீட்டில் பேய்கள் தான் எப்படி இருக்குது, தொகுப்பாக கூட்டமாக வசிச்சுட்டு இருக்குது. ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன் லைட், அந்த பேய்கள் என்ன ஆகுது, ஸ்டுட் லிசனிங் கேட்டுட்டு இருக்கு, குவைட்னா அமைதியான மூன் லைட், மூன் லைட்னா நில, அமைதியான நில ஒளியில் அந்த பேய்கள் தான் கூட்டமாக நின்று கேட்டுட்டு இருக்கு. டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென், இந்த உலகத்தில் வசிக்கிற இந்த மனிதனுடைய இந்த சப்தத்தை, வாய்ஸை வந்து அந்த பேய்கள் தான் கேட்டுட்டு இருக்கு. ஸ்டுட் த்ரோனிங் த ஃபெயிண்ட் மூன் பீம்ஸ் ஆஃப் த டார்க் ஸ்டேஸ், ஸ்டுட் நின்று, த்ரோனிங்னா கூட்டமாக நின்று, ஃபெயிண்ட்னா பார்த்தல், மூன் பீம், மூன் பீம்னா நில ஒளியில் அந்த டார்க் ஸ்டேர், கருப்பாக இருட்டாக இருந்த அந்த ஸ்டேர்னு சொன்னால் படியில் நின்று அதுங்க பார்த்துட்டு இருந்துச்சு. தட் கோஸ் டவுன் டு த எம்டி ஹால், அது மறுபடியும் எங்கே போகுது, எம்டியாக இருக்கிற ஹாலுக்கு போகும். ஹேர்கனிங் கவனமாக, இந்த ஏர் ஸ்டீடு அண்டு ஷேக்கன், அது என்ன பண்ணுது, காற்றை கிளறிட்டு கை குலுக்கிட்டு போகுது. பை த லோனி ட்ராவலர்ஸ் கால், அந்த ட்ராவலருடைய சப்தத்துக்கு கை குலுக்கி போகுது அப்படிங்கிறாங்க. வால்டர் டாலா மேருங்கிறவர் இந்த எழுதியிருக்கிறாரு இந்த பிக்சர். இந்த ஹார்ஸ் என்ன பண்ணுது, அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இந்த சைலன்ஸ் ஷேம்பிரத கிராஸ், என்ன பண்ணுது, அந்த சப்தத்தை கிழிச்சிச்சு, கிழிச்சிட்டு அது புல்லை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அந்த வீடு. அண்ட் அ பேட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டரண்ட், டரண்ட்லேருந்து ஒரு பறவை பறந்துட்டு போச்சு. இது நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃபைன்டு ஸ்டில், பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக, செடி இருக்கிற அந்த ஜன்னல் வழியாக ஒரு தலை கூட காணல. ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபன்னி ஃப்ளோர், ஃபாரஸ்டுடைய ஃபன்னி ஃப்ளோரில் இருந்த கிராஸை ஹார்ஸ் சாப்பிட்டு இருந்துச்சு. பட் ஒன்லி அ ஹார்ஸ்ட் ஆஃப் அ பேண்டம் லிசனர்ஸ், அங்கே பேய் தான் இருந்துச்சு. வேர் ஹி ஸ்டுட் பெர்ப்ளெக்ஸ்டு அண்ட் ஸ்டில், நம்ம வந்து என்ன பண்ணுறா, சாஞ்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தான். நெக்ஸ்ட் இதில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபால்ஸுப்பா, இதுக்கு வந்து கொட்டை வந்து நாக்கிங் ஆன் த மூன் லைட் டோர், இது வந்து ட்ரூ. செகண்ட் வந்து
ட்ரூ ஆஃப் த ஃபாரஸ்ட்டு ஃபன்னி ஃப்ளோ. தேர்ட் ஒன் வந்து ட்ரூ. இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரூ பார்த்தீங்கன்னா, பட் ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் அ பேண்டம்ஸ் லிசனர்ஸ். ஃபால்ஸு, அண்ட் ஹிஸ் காஸ் த சைலன்ஸ் சாம்ப் த கிராஸ். ஃபால்ஸு ஸ்டூட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன் லைட். ஓகேயா, க்வெஸ்டின் ஆன்சர்ப்பா நான் காமிக்கிறேன், நீ எழுதிக்கோ. நெக்ஸ்ட்டு பார்த்தேன்னு சொன்னால், இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது கேட்குறாங்க. பிக் அவுட் த வேர்ட்ஸ் ஆல்டர்னேட். ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டு, ஃபென்னி, ஃப்ளோர். பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ், ஹெட்டு, செட்டு, சில்லு, ஸ்டில்லு, தென்னு, மென்னு, ஹாலு, காலு. ஓகேயா, ரைட் த வேர்ட்ஸ் விச் ஆர் யூஸ் டு கிரியேட் சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி. பார்த்தீங்கன்னு சொன்னால், பேந்தம், ஜிலிசனஸ், லோன் ஹார்ஸ், எம்டி ஹால். தட்ஸ் ஆல்மா, தேங்க்யூ.